கரூரில் காதல் பிரச்சனையால் இளைஞர் ஒருவருக்கு கத்திக்குத்து விழுந்திருக்கிறது. அவர் தாக்கப்படும் அந்த காட்சிகளை பார்க்கலாம். கரூரில் காதலிக்க மறுத்த பெண்ணிற்கு தொந்தரவு கொடுத்ததாக கூறி அந்த நபரை தற்போது கத்தியால் குத்தப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் தாக்கப்பட்ட இந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து செய்தியாளர் கணபதி நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். கணபதி, எதன் காரணமாக இந்த சம்பவம் நடந்திருக்கிறது? முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. கரூர் காமராஜபுரத்தைச் சேர்ந்த பரிகரன், வயது 22, இவர் முடி திருத்தகம் வைத்து தொழில் செய்து வருகிறார். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணை கடந்த 2 வருடங்களாக காதலித்து வந்துள்ளார். இந்த நிலையில் அந்த பரிகரன் மீது ஏற்பட்ட சந்தேகத்தின் காரணமாக, அவருடைய நடத்தைகள் ஏற்பட்ட சந்தேகத்தின் காரணமாக, கடந்த 2 மாதங்களாக இந்த பெண் அவருடன் பேசுவதை நிறுத்தி கொண்டுள்ளார். ஆனால் ஹரிகரன் தொடர்ந்து அந்த பெண்ணை வற்புறுத்தி தொலைபேசியில் அழைத்து பேசுவதற்கான முயற்சி மேற்கொண்டுள்ளார். இதையடுத்து இன்று அந்த பெண்ணுடைய பெற்றோர் மற்றும் அவர் பெரியப்பா அவர்கள் ஹரிகரனை வந்து ஒரு இடத்துக்கு வரவழைத்து, அதாவது கரூர் ஈசுவரன் கோயில் அருகே வரவழைத்து அந்த பெண்ணுடன் பேச வைத்துள்ளனர். அப்போது மறைந்திருந்து பின்புறம் வந்த இந்த அவருடைய பெரியப்பா சங்கர் என்பவர் கத்தியால் வந்து கத்தியில குத்தியிருக்கார். குத்தியில வந்து பலத்த காயமடைந்து ரத்த வெள்ளத்தில் அவர் துடித்து வருகிறார். அப்ப கூட இருந்த மற்ற உறவினர் 4 பேர் காலால் எட்டி உதைத்து அவரை அழைத்து இழுத்து சென்றனர். இதை பார்த்து அப்பகுதியில் பெரிய பரபரப்பு எடுத்தது, பொதுமக்கள் மத்தியத்தில் பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அவரை கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்துள்ளனர். அப்போது அங்கு சிகிச்சை பலனின்றி ஹரிகரன் உயிரிழந்துள்ளார். உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி கணபதி. கரூரில் காதல் பிரச்சனை காரணமாக இளைஞர் ஒருவர் கத்தியால் கொல்லப்பட்டு குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் தாக்கப்பட்ட காட்சிகளை நாம் தற்போது நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.